Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லிவிங் லெஜெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் ஒண்ணு இல்ல, நான் தான் அது. புடிச்சிருந்தா ஃபுல்லு பாருங்க, இல்லனா கடைசியா மட்டும் பாருங்க. கடைசியா ஏன் பார்க்க சொல்றேன்னா லாஸ்டா பாருங்க தெரியும். பேசிக் ஃபார்ம் எப்படி ஹியூமன் ஃபார்ம் வரையிறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்பயும் போல் ஐப்ரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிக் ஃபார்ம்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோ போட்டு அதுலேருந்து கண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே ரெண்டு கண்ணுமே ஒரே சைஸாக தான் இருக்கும், நடுவில் ஒரு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப் வந்துருக்கும். இப்போ நான் வந்து நோஸ் வரைகிறேன். இப்போ நோஸ்லேருந்து ஃபுல்லுமே எங்கெங்கே எது முடியும்னு நான் காமிச்சிருக்கேன். இப்போ லிப்பு வரைகிறேன், கண்ணோட அந்த முடிகிறதுலேருந்து வாய் வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைனாக நம்ம ட்ரா பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு 0.7 பென்சிலை வச்சு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டார்க் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா தப்பு வந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த ஒவ்வொரு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது நான் வந்து இப்போ வந்து சார்கோல் பென்சிலை வச்சுட்டு நான் வந்து டார்க் ஏற்றுறேன். இப்போ வந்து நான் வந்து ஐப்ரோக்கு ஷேட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொருத்துக்கும் நான் கலர் ஏற்றுறேன். இப்போ வந்து நான் வந்து ஐ வரைகிறேன். இப்போ ஐலேருந்து மொத்தமாக எங்கெங்கே எப்படி வந்து முடியும்ட்டு இப்போ ஐ பால் நான் ட்ரா பண்ணுறேன். உள்ளே வந்து டார்க் வந்து லைட்லேருந்து டார்க்கு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பிளெண்டர் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து ஷேட் பண்ணுறேன். அப்போக்கப்போ வந்து நான் ஷேட் பண்ணி முடிச்சுடுவேன். அது லைட்டில் வந்து டார்க்கில் ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக ஷேட் பண்ணுறேன், ஹெச்பி பென்சில் வச்சு லைட்டாக நான் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளெண்டரை யூஸ் பண்ணி நான் வந்து மேலே வந்து ஷேட் அப்படியே ஸ்கின் டோனாக அப்படியே மாற்றிடுவேன். இந்த சைட்லேருந்து ஃபுல் அண்ட் லைட் இருக்குது. பக்கத்தில் நான் வந்து ஜெராக்ஸ் வச்சுருக்கிறேன், அதை பார்த்தா நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி போட்டிருக்கேன். இதே இது மாதிரி கிரிட் மெத்தட் தனியாக இருக்குது, அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் அடுத்து வந்து கை கண்ணு இப்போ நான் வந்து அடுத்த கண்ணை வரைகிறேன். இதில் வந்து நான் வந்து லைட்டாக இது ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அது டார்க் ஏற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கண்ணு பண்ண அதே மாதிரி ஷேப் மெத்தட் தான் இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன். இதே மாதிரி லைட்லேருந்து டார்க் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்து பிளெண்டர் டூலை வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி இல்லை ஷேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் அழகாக வரும். பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். கை இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ தான் பென்சில் வச்சு கை வச்சு இல்லை யூஸ் பண்ணாமல் நான் பிளெண்டர் டூல் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் பிளெண்டர் டூல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக ட்ரா பண்ண வரும். இப்போ அடுத்து நான் வந்து மூக்குக்கு அவுட்லைன் லைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து லைட்டாக ஷேட் பண்ணி பிளெண்டர் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ அடுத்தது நான் வந்து மீசை வரைகிறேன். இதுலேயும் நான் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மாதிரியே லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து டார்க் ஏற்றுவேன். மீசை வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக டார்க் ஏற்றி டார்க்காக நான் எடுத்தோடனே டார்க்காக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு பிளெண்டர் டூல் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ நான் அடுத்தது வந்து நான் பிளெண்ட் பண்ணி முடிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன வரைய போகிறேன்னா அடுத்தது வந்து நான் வாய் வந்து லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி டார்க் ஏற்றுப்புறேன். இப்போ டார்க் நான் லைட்டாக நடுவில் கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து லைட்டாக மேலே வந்து டார்க் ஏற்றுறேன் லைட்டாக. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நல்லா அழுத்தி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது கீழே வந்து நான் டார்க் பண்ணுறேன். மேலே வந்து மவுத்தை பொறுத்தவரையும் மேலே மட்டும் தான் டார்க் பண்ணணும், கீழே வந்து லைட்டாக தான் ஷேட் கொடுக்கணும். லைட் அந்த இடத்துல பளிச்சுன்னு இருக்கிறனால லைட்டை கொடுத்து டார்க்கை மேலே ஏற்றிடும். இப்போ அதேமாதிரி பிளெண்ட் பண்ணி முடிச்சு லைட் ஆக்கிட்டேன். அடுத்து நான் கீழே வந்து ஸ்கின் டோனு அதேமாதிரி தாடைக்கெலாம் கொடுத்து நான் பிளெண்ட் பண்ணி முடிக்கிறேன். இப்போ அடுத்த லைட்டாக டார்க் ஏற்று. இப்போ வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நான் கீழே வந்து ஸ்கின் டோன் கொடுக்குறேன். இப்போ கீழே வந்து தாவாங்க கீழே வந்து ஸ்கின் டோனை வச்சு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஃபேஸை ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஷேட் பண்ணி. அடுத்து நான் வந்து மூக்கிலேருந்து மேலே நெத்தி இப்போ ஷேட் பண்ணுறேன். பிளெண்டர் டூலை வச்சு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நான் வந்து ஹேர் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். நான் ஆல்ரெடி லைட்டாக ஷேட் பண்ணிட்டேன். லைட்டாக இதுக்கு தான் நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டது. இது முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு நான் ட்ரா பண்ணது. இந்த ஹேருக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பொறுமையாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து அதுக்கப்புறம் லைட்லேருந்து டார்க் எத்தனை அழகாக வந்துடும். ஒவ்வொரு மடிப்பு எங்கெங்கே வந்திருக்குன்னு நம்ம பொறுமையாக அடித்து நான் ட்ரா பண்ணால் நல்லா கரெக்டாக வந்துடும். இது சார்கோல் பென்சில்றனால லைட்டாக நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிளெண்டரை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோன்னா அழகாக பிளெண்ட் ஆகிக்கும். இப்போ வந்து நான் வந்து சைட்லலாம் ஃபுல்லுமே ஒரே இதாக ஈவனாக நான் வந்து முடி எந்தெந்த டோனில் வளையுமோ எனக்கு அந்த மாதிரி நான் வந்து டோன் பண்ணி முடிச்சு இப்போ பிளெண்டரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு போட்டுட்டு. இப்போ இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா அதேமாதிரி அழகாக வரும். இப்போ அடுத்து நான் வந்து உள்ளுக்குள்ளலாம் ஷேட் பண்ணி முடிக்கிறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து உள்ளெலாம் ஷேட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து நான் வந்து இது கழுத்துக்கு நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஹெச்பி வச்சு நான் வந்து ஷேட் பண்ணிட்டு பிளெண்டரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிடுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன் அழகாக கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து கடைசியாக ஒரு வழியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸுக்கும் முடித்து போர்ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும் போர்ட்ரேட் நல்லா பண்ண வரும். இந்த வீடியோ எதுக்கு கடைசியா பார்க்க சொன்னா நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது. சோ நெக்ஸ்ட் உங்க டிராயிங்க நான் வந்து உங்க ஃபேஸை டிரா பண்ணணும்னா நீங்க எனக்கு மேல இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க போட்டோவையும் உங்களோட நேமையும் சென்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து டிரா பண்ணி தரேன், டிரா பண்ணி வீடியோ போடுறேன். இதுக்கு கண்டிஷன் என்னன்னா நீங்க நான் டிரா பண்ண உங்க ஃபேஸை நீங்க உங்க ஸ்டேட்டஸ்லயும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணணும். இதனால உங்களுக்கு என்ன லாபம்னா கூகுள்ல போய் யாஸ் ஆர்ட் ஒர்க்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதுல என்ன நிறைய இமேஜஸ் வரும், அது கூடவே உங்களோட இமேஜஸும் வரும். நீங்க எதையும் காமிச்சுக்கலாம், நானும் கூகுள்ல வந்திருக்கேன், என் போட்டோ வந்திருக்குதுன்ட்டு கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, அப்பப்ப நான் மறந்து போயிருந்தேன், எழுதி வச்சுதான் பேசுறேன். இல்ல அப்பெல்லாம் எனக்கு வேணான்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட Facebook, Instagram அக்கௌண்ட்லாம் கீழே கொடுத்துருக்கேன், அதில் கூட உங்கள் ட்ராயிங்ஸை நீங்கள் எனக்கு காட்டலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.